காஃபத்தாலிக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதாங்க அர்த்தம். இனிமேல் நம்ம எல்லா வீடியோலும் இந்த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ண போறோம். காஃபத்தாலிக் அப்படின்னா ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ பார்க்கலாம். நீங்களும் அரபி கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும், நானும் கொஞ்சம் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டடி விசாக்காக அப்ராட் போகணும்னு ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு ட்ரஸ்டடான ஏஜென்சி கிடைக்காம நீங்கள் இருக்கீங்களா, ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு டிகிரி நம்ம இந்தியாவில் முடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறமா அடுத்த டிகிரி நம்ம வெளிநாட்டு யூரோப்பில் போய் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஏஜென்சி இருக்காங்க, ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடாக எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் முடிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா, கண்டிப்பாக நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தாராளம் போகலாம். இந்த கன்சல்டன்சி எங்கே இருக்குது அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது, தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த கன்சல்டன்சி இருக்குது, தமிழன் அப்படின்னு. ஸோ தமிழ் அரசன் இவருடைய பேர். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நம்பர் போயிட்டுருக்கும், நீங்கள் அவரை காண்டாக்ட் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் பேசிக்கலாம், நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அவரை கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பற்றி நீங்கள் தெளிவான ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் இவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கேட்டுக்கலாம், நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு போகிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நீங்கள் அங்கே போய் எஜுகேஷனும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணனால சூப்பராக நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ யூரோப் கண்ட்ரி தான் எல்லாரும் ஃபேமிலியோட போகிறது நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இவரை கனெக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணலாம். ஏன்னா இவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரஸ்டடான பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் அரசன் அப்படிங்கிற ஒரு நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஒரு சிலர் ஏமாத்துறவங்க இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட போய் நீங்கள் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் படிக்கிறது சம்மந்தமான இருக்கோ, நீங்கள் அந்த மாதிரி அங்கே போய் என்ன கோர்ஸ் எடுக்கணும், இப்போ நான் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் நானும் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, நீங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இவரை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எஜுகேஷன் உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் இவர்கிட்ட நீங்கள் சப்மிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு சஜஷன் அவர் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாமே ஃப்ரீயாக பண்ணுவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடி விசாக்காக நீங்கள் என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம், கோர்ஸ் ரிலேட்டடாக. ஸோ நிறைய இருக்குது, ஸோ பிஜி யூஜி இந்த மாதிரி நிறைய பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அவரை கேட்டு ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் தமிழரசன் அப்படிங்கிற ஒரு. டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் போயிட்டுருக்கும், வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, நீங்கள் எதில் கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவரோட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் மறக்காம பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் அண்ட் டங் அப்படின்னு கிளிக் பண்ணிடுறேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். ஜெய் ஹிந்த்.